விதைகளை இயக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது வந்து ஒரு மாட்டுக்கு அல்லது ஆட்டுக்கு கோழிக்கு வந்து ஒரு தரமான கால்நடை தீவனம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. நாமளும் அதை பற்றி வீடியோக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்கோம். அப்படி இருந்தும் நிறைய நண்பர்கள் நீங்கள் செஞ்சு தருவீங்களா இல்லை யார் தருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுபோன்ற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நமது நண்பர் தான் சுத்தமான தரமான தீவனம், 100% இயற்கையானது, எந்தவித கெமிக்கலும் கலக்காமல் 100% இயற்கையான கால்நடை தீவனங்களை தயாரித்து தராங்க நம்ம எஸ்கே கேட்டில் ஃபீல்டு. நாம் இப்போ எஸ்கே கேட்டில் ஃபீல்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர்கள்ட்ட என்னென்ன தீவனங்கள் இருக்குது, என்னென்ன தரமான தீவனங்கள் இருக்குது, கோழிக்கு ஆட்டுக்கு அப்புறம் மாட்டுக்கெல்லாம் என்னென்ன தீவனங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்னலாம் கணக்குறாங்கன்றது எந்த வித ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் வெளிப்படையாக நம்மக்கிட்ட பேச போகிறாங்க. அந்த தீவனம் எதற்காகலாம் அந்த தீவனம் வந்து தேவைப்படுதுன்றதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்கே கேட்டில் ஃபீல்டு நம்ம கூட கவர் பண்ணுறதுக்காக விவசாய ஆர்வலர்கள் யூடியூப் சேனல் திரு ராஜேஷ் அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஏன்னா ஒரு நல்ல தீவனம் கிடைக்குது அப்படின்னாக்கா அது நேரடியாக கால்நடை வளர்ப்புகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். வாங்க நம்ம போயிட்டு என்னென்ன தீவனங்கள் எப்படி தரமானதாக கிடைக்குது, எப்படி தயாரிக்கிறாங்கிறத நேரடியாக நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்மளோட எஸ்கே கேட்டில் ஃபீல்டு நிறுவனத்துடைய தீவனம் தயாரிப்பு இடம், தயாரிக்கிற இடத்த நம்ம நேரில் பார்க்க போகிறோம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ட்ரை ஃபீடு மாடுகளுக்கு 1 வருஷம் வரைக்கும் நாம் வந்து பாதுகாத்து வச்சு கொடுக்கக்கூடிய ட்ரை ஃபீடு வந்து கொடுக்குறாங்க. தரமானதாக இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மாடுகளுக்கும் 2 முட்டை வாங்கி சாம்பிள் போட்டதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பண்ணுறோம். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் நம்மக்கிட்ட காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தீவனம் தயாரிக்கக்கூடிய இடம். நம்ம என்னென்ன எல்லாம் கலக்குறாங்க நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட விளக்கம் கேட்போம். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. இப்போ நாம் ரீசெண்டாக வந்து ஒரு மாட்டு தீவனம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் தயாரித்து விற்கிறீங்களா, எப்படி தயாரிக்கிறீங்க, மாட்டுக்கு என்னென்ன தான் சத்து வேணும் அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன உடனே எங்களுக்கு முதல் ஞாபகம் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. அதனால் நம்ம நேரடியாக இங்கே எஸ்கே கேட்டில் ஃபீடுக்கே வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து ட்ரை ஃபீடாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? இப்போ என்னென்ன விலங்குகள்லாம் நீங்கள் ட்ரை ஃபீடாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இதில் வந்து நம்ம 2 கேட்டகரியில் போடுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, அதுக்கு காமன் ஃபீடாக ஒன்று போட்டுட்ருக்கோம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது மாடுங்களுக்காக தான், ஹை ஈல்டு கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதை ஆட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து கோழிங்களுக்கு அப்படின்ட்டு தனியாகவே கோழிங்களுக்காக தனியாக போடுறோம். அதில் யூஸ் பண்ணுற கிரெயின்ஸ்லாம் கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கும். இதில் என்னென்னுட்டு இதில் எஸ்பெஷலி ஃபார் அந்த மாட்டுக்கு போடுறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து அந்த ப்ரோட்டீன் அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரெயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வாங்கி நாங்களே அரைச்சி அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, அதனோட என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆ, கண்டிப்பாக மேம். இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னாக்க, இந்த மாட்டு தீவனம்னொன்னே நாங்கள் மட்டும் கடைக்கு போவோம், வாங்கி போடுவோம், கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து போடுவோம், அந்த நடைமுறை தான் இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கும் சரி, ஒரு பண்ணையாளருக்கும் சரி, ஒரு மாட்டுக்கு என்னென்ன சத்துக்கள் வேணும், அது என்னென்ன சரிவீதத்தில் போய் சேரணுன்றது வந்து அந்த விழிப்புணர்வு யார்கிட்டையும் கிடையாது. இப்போ நீங்கள் மாட்டு தீவனம் நீங்கள் தயாரிக்கிறீங்க, என்னென்ன சத்துக்கள் ஒரு மாட்டுக்கு தேவை, அடிப்படை சத்துக்கள் என்னென்ன தேவை, அது என்னென்ன ஃபீட்லேருந்து நமக்கு கிடைக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசுந்தீவனம், பசுந்தீவனுக்கு அடுத்தபடியாக அதிகபட்சம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் ஃபீட் தீவனம் அப்படின்றது. ஸோ அடர் தீவனத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதமான சத்துக்கள் அந்த மாட்டுக்கு தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா புரத சத்து, இன்னொன்று கொழுப்பு சத்து, அதுக்கப்புறம் வந்து நார்ச்சத்து, இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதுக்கு தேவைப்படும். நம்ம பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய அந்த மாவு சத்து நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்னா அந்த கம்பு, மக்காச்சோளம், இதனோட மாவுலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த கார்போஹைட்ரேட்ஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு ஐட்டத்துலேருந்து நிறைய ப்ரோட்டீன் அதுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபீட்லேயும் புண்ணாக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு அந்த நார்ச்சத்து அப்படின்றது நம்ம அந்த தானியங்களோட தோல், அதாவது இந்த பொட்டு ஐட்டம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பொட்டு ஐட்டத்தில் வந்து அந்த நார்ச்சத்து தேவையானதெல்லாம் அதுக்கு அதில் கிடச்சிரும். ஸோ இந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் ஒரு மாடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நம்ம நேச்சுரல் சால்ட் இருக்குது, நான் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிற கல்லுப்பு, அது இல்லாமல் மினரல்ஸ் வந்து நம்ம பவுடராகவும் வாங்கி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு தாது உப்பு கலவை. ஆமாம், தாது உப்பு கலவை அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற தாது உப்பு கலவை தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே மேம். மேம் என்னென்ன ஃபீடு வந்து நீங்கள் கலக்கறீங்கிறத கொஞ்சம் நேரடியாக எங்கள்கிட்ட காட்டுங்க. எத்தனை ஃபீடு முதல்ல கலக்கறீங்க நம்ம? இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 விதமான பொருளை நம்ம இதில் கலக்குறோம். 12 விதமான பொருட்கள், என்னென்ன அதெல்லாம் வருதுங்க? இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், அதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதில் மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, அது இல்லாமல் சிறுதானிய தவிடு, நெக்ஸ்ட்டு பொட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா கடலைப்பொட்டு, உளுத்தம்பொட்டு, துவரப்பொட்டு, பச்சைப்பொட்டு, அது கோதுமை தவிடு, இது எல்லாமே நம்ம இதில் கலந்து தரும். கற்கா தவிடு, இது எல்லாமே கலந்து தரும். கண்டிப்பாக மேம், ஒரு ஒரு தீவனமே எங்களுக்கு காட்டுங்க, அது எவ்வளோ பியூராக இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்க்கட்டும். இது என்னது மேம்? இது வந்து பச்சைப்பொட்டு.
அந்த பச்சை பயிரோட அதனுடைய மேல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட். இது என்ன சத்து மேம் இது இருந்து மாட்டுக்கு கிடைக்குது நமக்கு? இதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கும். ஃபைபர் அதிக அளவு இருக்கு இல்லையா? இது மாட்டினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமா, மொத்தம் மொத்தமாவே பாத்தீங்கன்னா அதுல ஃபைபர் ரிச்சா இருக்கும். சோ அந்த மாட்டுக்கு தேவையான நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து மாட்டை நல்லா வச்சிருக்கிறதுக்கான இதுதான் இது. ஓகே இது மேம். இது வந்து உளுந்து புட்டு. ஆமா, இது நம்ம ஃபைபர். ஆமா, அந்த அந்த மெயின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈல்ட விட மாட்டை வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமா வச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக இது வந்து துவரப்பட்டு. இது துவரம்பருப்பு. ஆமா, துவரம்பருப்பு. இது நம்ம ஃபைபர் சத்துக்கள் அதுக்காக தான் மெயினாக இது. பெரும்பாலும் சிறுதானியம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபைபரில். ஆமாம், ஃபைபர் அந்த மாடை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான கண்டிஷனில் வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு வந்து அடுத்தடுத்த எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுக்காக. ம், ஓகே மேம். இது வந்து கடலைப்பொட்டு. கடலைப்பொட்டு. ம், இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமான ஒரு பொட்டு கடலைப்பொட்டு. ஓ, ப்ரோட்டீன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாடுகளுக்கு வந்து ஒரு தேவையான சத்து தான். இது வந்து கம்பு. கம்பு இதை நாங்கள் அரைச்சி இதில் யூஸ் பண்ணிட்டு. இது என்னென்ன பர்பஸ்க்கு ஆகும் மேம் இந்த கம்பு வந்து? எப்படி மாட்டுக்கு வந்து ரெண்டு விஷயத்துக்கு மெயினாக. கம்பு பொதுவாகவே சொல்லுவாங்க, கம்பு சாப்பிட்றவங்க வம்புக்கு அதிகமாக போவாங்க. ஸோ கம்பு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இதில் வந்து அயன் பிளஸ் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்கு. மாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். இரும்பு சத்து அதிகம் போகும்போது மாடு வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மாடும், நான் பார்க்கவே நல்லா இருக்கும். இது வந்து கேழ்வரகு. ஆமா, இது கம்புக்கு ஈக்குவலண்டான பவர் இந்த கேழ்வரகுலயும் இருக்கு. சோ வந்து இதையும் நம்ம இதுல ஆட் பண்றோம் மேம். இந்த கேழ்வரகு இருக்கு இல்லைங்களா, இது சேர்க்குறீங்க, நிறைய பேர் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இது மாட்டுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது மாட்டுக்கு? ஆக்சுவலாக கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இருக்கக்கூடிய தானியம் தான் கேழ்வரகு. ஆமாம், கேழ்வரகு. ஸோ இது ஒரு சில மாடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எழுந்திரிச்சு நிற்க முடியாமல் தெம்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது இந்த மாதிரி கேழ்வரகு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த நல்ல ஒரு கால்சியம் இருக்கிறதுனால அந்த மாடுகளுக்கு அந்த எலும்பில் வந்து நல்ல சக்தி இருந்துகிட்டே இருக்கும். புரியுது மேம். ஏன்னா ஏன் இதை நான் கேட்டேனாக்க, போனதோட வந்து எங்களோட மாடு இந்த மாதிரி கண்ணு போட்டு படுக்காம எழுந்திருக்காமல் படுத்துருச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க, கேழ்வரகு மாவு வாங்கி காய்ச்சி கூழா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்பு கேழ்வரகு பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, செனப்பிடிக்கலனா கூட கம்பு முளைக்கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்ற சஜஷன் அதுதான். ஸோ அதனாலதான் நம்ம ஃபீல்ட்ல எப்பவுமே அது இருந்துட்டே இருக்கும். கம்பு கேழ்வரகு அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். சூப்பர் மேம். இது என்ன மேம் இந்த தூள் என்னது? இது பவுடரா இருக்கு. கோகனட் டியோஸ்ன்னு சொல்லிட்டு தேங்காய் புண்ணாக்கு பவுடர். இப்போ தேங்காய் புண்ணாக்கெல்லாமே நம்ம அதை பவுடரை மாற்றி வச்சுருக்கோம். எல்லாமே என்ன, நம்ம மேஷ் ஃபார்மேட்டில் தான் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து அப்படியே கட்டி கட்டியாக கொடுத்தோம்னா அது அவங்க ஊற வச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பல்ஷன் ஆகிடும். ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து தேங்காயையும் சரி பவுடர் ஆக்கிடுறோம். அதே மாதிரி கடலை புண்ணாக்கையும் நம்ம பவுடர் ஆக்கி மேஷ் ஃபார்மேட்டில் தான் இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இது என்ன மாதிரி மாட்டுக்கு வந்து என்ன மாதிரி சத்துக்கள்? பொதுவாகவே புண்ணாக்குனாலுமே உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கு, நல்ல ஒரு கொழுப்பு. அது அந்த மாடு கொழுகுழுன்னு வச்சுருக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து புண்ணாக்கு. ஓகே மேம். இது மேம் தவிடு, நம்ம தவிடையும் கலக்குறோம் இல்லைங்களா? இது வந்து கருக்கா தவிடு. ஆமாம், இது கருக்கா தவிடு. பதர்ல பாத்தீங்கன்னா அந்த பால் அப்படியே இருக்கும் அந்த பச்சரிசி அப்படின்ற மாதிரி ஒரு பதத்துல. சோ அதை கொடுக்கும் போது பால் கறவல் வந்து ரொம்ப நல்லது. அதுல வந்து அந்த அரிசியும் அப்படியே இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த பதர் உள்ள இருக்கிற அரிசி அப்படியே இருக்கும். மக்காச்சோளம், மக்காச்சோளம் நமக்கு என்ன மாதிரியான வொர்க் பண்ணுது நம்ம மாடுகளுக்கு தீவனமா கொடுக்கும் போது? மக்காச்சோளம் அப்படின்றது பொதுவாவே கேட்டல்ஸ், மாடு இல்ல ஆடு கோழி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து மக்காச்சோளம். ஏன்னா இது ரெண்டுமே இருக்கு, இதுல வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதே மாதிரி கார்போஹைட்ரேட்டுமே இருக்கு. சோ இது போடும் போது நல்ல ஒரு சதைப்பற்றோட இருக்கும் பொதுவாவே, ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாமே. இன்னொன்னு அதுல இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் அந்த மாட்டுக்கு தேவையான அந்த பால் சுரக்கிறதுக்கு தேவையான என்சைம்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடக்கூடிய ப்ராடக்ட். பொதுவாகவே பால் மாடுனாலும் சரி, இல்லை ஒரு ஆடு மீட் பர்பஸ்க்காக வளர்க்கணும்னாலும் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறது மக்காச்சோளம். மக்காச்சோளத்தை நீங்கள் போட்டிங்கனாலுமே மாடும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு கரவுளும் வந்து ஏற்றி விடும். இது மேம், இது வந்து சிறுதானியத்தை விடுங்க. ஓ, சிறுதானியத்தை விடுங்க. என்னென்ன சிறுதானியம்? குதிரைவாளி, சாமை, தினை. பரவாயில்ல. இது என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து மாடுகளுக்கு கொடுக்குது? இது நமக்கு தெரியும் இல்லையா, பொதுவாகவே சிறுதானியத்தை சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த அன்வான்ட் ஃபேட்டு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி உடம்பும் நல்ல ரொம்ப தெம்பாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபீட் அப்படின்னு. அதாவது மாடை வந்து தரவலுக்காக மட்டுமே இல்லாமல் அது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டஸ்லையும் வச்சிருக்கணும் அப்படின்றதுனால இது இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் இல்லை, ஏன்னா கரவுளுக்காக மட்டுமே நம்ம தீவனம் போட்டு வரும்போது மாடோட சத்து சுத்தமாக இழந்து போயிடும். இது மாதிரி பேலன்ஸ்டு ஃபீடு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா ஒரு 10-12 ஃபீட்ஸ் எல்லாமே அப்படியே போட்டு, அதாவது இது இதை மட்டும் போட்டாலுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீடாக கொடுக்குறோம். நம்ம கரவல் மட்டும் இல்லை, மாடியும் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி கண்டிஷனில் வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபீட். புரியுது மேம். இது மேம், இது கோதுமை தவிடு. கோதுமை தவிடு. ஆமாம். இது என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து நம்ம மாடுகளுக்கு கொடுக்குது?
கோதுமையில பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். பொதுவாகவே தவிடு வகைகள் நம்ம சொல்றது வந்து கொழுப்பு சத்து அதிகமா இருக்கும். ஸோ கோதுமை போடும்போது மாடு நல்ல ஒரு இதோட இருக்கும், பாக்குறதுக்கு நல்ல ஒரு கொழுகுழுன்னு ஒரு ஷைனிங்கான ஸ்கின் வந்து கிடைக்கும். புரியுது மேம். இப்போ மேம் நம்ம இப்போ நார்மலாக வந்து கருக்கா தவிடெலாம் நான் கலந்து கொடுப்பாங்க ஊரில், கருக்கா தவிடில் அடர் தவிடம் கலந்து கொடுப்பாங்க. இப்போ அந்த கருக்கா தவிடும் இந்த கோதுமை தவிடும் மட்டும் நம்ம தனியாக கொடுக்கலாமா மாடுகளுக்கு? கொடுக்கலாம். என்னன்னா அதில் இருக்கிற ஒரு சில இது மட்டும்தான் அந்த மாடை போய் சேரும். ஸோ நம்ம இதில் கொடுக்கும்போது ஒரு 12 விதமான பொருள் கொடுக்கும்போது, இப்போ நம்ம சாப்பாட்டில் கூட எல்லா காய்கறியும் சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த் அப்படின்றது வேறு கண்டிஷன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான நியூட்ரிஷன் ஃபுல்லாக பேலன்ஸ்டாக கிடைக்காது. பட் இதில் அப்படி கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாடு வந்து ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கணும், ஒரு நல்ல ஈல்டையும் கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மேம் இந்த புண்ணாக்கு வெரைட்டி இது நம்ம கடலை புண்ணாக்கு மாதிரி இருக்கு? இது கடலை புண்ணாக்கு தான். இது நம்ம தேவையான கண்டிப்பா இதில் கடலை புண்ணாக்கி நாங்கள் வந்து ஹேமரில் போட்டு அதை பவுடர் ஆக்கி இதில் சேர்த்துருவோம். டோட்டலாக இப்போ எல்லாம் என்னென்ன சேர்க்குறோம்னு எல்லாமே சொல்லிட்டீங்க. மொத்தமாக எத்தனை பொருட்கள்? ஒரு 12 வரும் இல்லைங்களா? 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்க்குறோம். இது எப்படி மேம் மாத்துறீங்க? ஏன்னா எல்லாம் முழு முழு தானியங்களாக இருக்குது, ஏகப்பட்டது. இது நம்ம இங்கே ஹேமர் வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம வந்து ரைஸ் மில் செட்டப் இங்கே போட்டு வச்சிருக்கோம். நம்மகிட்டே இயந்திரம் இருக்கு. ஆமாம், இயந்திரம் அதுக்கான இயந்திரம்லாம் நம்மகிட்டே இருக்கு. நம்ம முழு தானியமாக வாங்குற அந்த கருக்கா, கம்பு, கேழ்வரகு, இது எல்லாம் மக்காச்சோளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்களே அதை அரைச்சி பவுடர் ஃபார்முக்கு மாற்றி அதுக்கப்புறம் நாங்கள் கலந்து தான் கொடுக்குறோம். இப்போ மேம் இது நம்ம இப்போ தனித்தனியாக அரைச்சி நம்ம பவுடராக கலக்கணுமா, இல்லை மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து ஒரே கலவையா போட்டு அரைக்கணுமா? இல்ல இல்ல, தனித்தனியா தான். நாங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூட்டையில எந்த அளவுக்கு போடணும் அப்படின்றத நாங்க செக் பண்ணி தான் போடுவோம். சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே தனித்தனியா அரைச்சு பேக் பண்ணி வச்சுப்போம். சோ மிக்சிங் அப்போ ஒரு மூட்டையில எந்த அளவுக்கு மக்காச்சோளம், எந்த அளவுக்கு கம்பு வேணும் அப்படின்றது எங்க காம்போசிஷன் படி அதை ஒர்க் அவுட் பண்ணி அப்படிதான் போடுவோம். ஓகே மேம், இப்போ இதுதான் நம்ம அரைச்சு. ஆமா, இதுதான் நம்மளோட அந்த கலப்பு தீவனம். மேம் இப்போ நிறைய டவுட் இருக்குது இது, ஏன்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? ஏன்னா இப்போ அதுதான் எங்களுக்கு வந்து மெயினான விஷயம், எவ்வளோ நாள் வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? ஏன்னா விவசாயிகள் வாங்கிட்டு போயிட்டு குறைந்தபட்சம் மொத்தமாக வாங்குறவங்களும் இருக்காங்க, சில்லறையாக வாங்கணும் இருக்காங்க, மொத்தமாக வாங்குறவங்க ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சுட்டு போடுறவங்க தாராளமாக. இது வந்து அதிகபட்சமாக நீங்கள் 6 கூட வரைக்கும் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா இதில் வந்து மாய்ச்சர் ஃப்ரீ தான், இதில் ஈரப்பதம் அப்படின்றது ஒரு துளியளவு கூட இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் அப்படின்றத பற்றி நீங்கள் பயப்படவே தேவை, எத்தனை நாள் வேணாலும் வச்சிருக்கலாம். நீங்க சொல்றத பார்த்தா 1 கூட அப்படியே வச்சிருக்கலாம், வண்டு பிடிக்காம இருந்தா இறங்காம நீங்க பாத்துக்கணும். இந்த மாதிரி அடர்த்தவனங்கள் சில கம்பெனிகள் எல்லாம் விடுறாங்க, அதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம நிறைய நண்பர் நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க. இதனால சினை பிடிக்காத தன்மை எல்லாம் வருதோ அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரு டவுட், அவங்க விலையும் கம்மியா தராங்க, இது கிலோவும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது வந்து அவ்வளோ கம்மியாக எப்படி அவங்களால கொடுக்க முடியுது, தரமான பொருளை கொடுக்க முடியுதுன்னு எங்களுக்கும் தெரியல. அப்படி என்ன தான் கலக்குறாங்க, அதால் எதுவும் மாடுகளுக்கு பிரச்சனை ஏதாவது இல்லை? ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட டென்சிட்டி ஏறணுன்றதுக்காக யூரியா மிக்ஸ் பண்ணுறது உண்டுங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூரியா அப்படின்றது எது, அதே இது 100% ஆர்கானிக் அப்படின்றது தான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ இதில் அந்த மாதிரி எந்த ஒரு பொருளும் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறது நேச்சுரல் சால்ட், அது இல்லாமல் நாங்கள் இந்த மினரல்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் சஜஸ்ட் பண்ணுற அந்த மினரல்ஸ் பவுடர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். முற்றிலுமா அந்த செயற்கை ஏற்பாடு இது மாடுகளுக்கு எப்படி கொடுக்கணும் நாம தீவனமா, எத்தனை கிலோ வரைக்கும் ஒரு மாட்டுக்கு நாம கொடுக்கணும்? அந்த மாட்டோட கறவளை பொறுத்து கொடுக்கலாம். ஒரு ஒரு ஆவரேஜா ஒரு மாடு வந்து ஒரு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் கறக்குதுன்னா ஒரு லிட்டருக்கு ஒரு 1/2 கிலோ கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது லாபகரமானதா இருக்கும். ஸோ இதை கொடுக்கும்போது உங்களுக்கு வேற எதுவுமே கூட கொடுக்கணும்ன்ற எந்த அவசியம், தவிடு எக்ஸ்ட்ரா கலக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம அதிகபட்சமா கொடுக்குற தவிடுன்னு அரிசி தவிடு, கருக்கா தவிடு, கோதுமை தவிடு இதை தான் கொடுப்போம். ஸோ இதுலயே அதெல்லாம் கலந்து வந்துடும். அரிசி தவிடுல அதே மாதிரி புழுங்கல் அரிசி தவிடு பொதுவாக வந்து பால் மாடுங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால இதுல அரிசி தவிடு நாங்கள் கலக்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக தான் அந்த கருக்கா தவிடு, கோதுமை தவிடு கலந்து வருது. ஸோ தவிடு ஐட்டம் நீங்கள் எதுவும் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. நெக்ஸ்ட் பொட்டு ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5-6 விதமான பொட்டு நாங்களே கலந்துடுறோம். ஸோ அதுவும் நீங்கள் எதுவும் இதில் போட வேண்டிய அவசியம் கிடையாது. புண்ணாக்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் சூரியகாந்தி புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது புண்ணாக்கு உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணக்கூடாதுன்றதுல உங்கள் செலவை குறைக்கிறதுக்கான ஃபீடு தான் இது. ஸோ இதை இதிலேயே தேவையான அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன், அதாவது புண்ணாக்கு ஐட்டமும் நம்ம இதிலே கலந்துரும். உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. ஈவன் நாங்கள் சால்ட் உப்பு கூட நம்ம போட்டு தான் கொடுக்குறோம். ஸோ அப்படியே நீங்கள் தண்ணியில் கலந்து அந்த மாட்டுக்கு வச்சிங்கனாலுமே போதும். சொன்னதுக்கு அப்புறம் ஞாபகம் வருது, தண்ணியில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்கணுமா, இதை எப்படி கொடுக்கணும்? இப்போ நாம இதை வந்து எல்லாருமே பொதுவாக அந்த தீவனம் வைக்கிற முறையில் வந்து பண்ணுற தப்பு என்னன்னா ரொம்ப தண்ணியாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒரு டப்பு ஃபுல்லாக போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்படி சாப்பாடை ஒரு செமி சாலிடாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து அதனோட ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். மாடு வந்து அதை உடனே எப்படி டைஜஸ்ட் ஆயிடுச்சு, அது உடனே நேராக போயிடணும் போயிடணும் அப்படின்னு கிடையாது. அது பொறுமையாக ஆசைப்பட்டு அதை மென்று சாப்பிடணும். ஸோ இத
இதை கொடுக்கும்போது நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சோறு பதத்துல கொடுங்க, ஒரு கஞ்சி பதத்துல, ரொம்ப தண்ணி வாட்டரியா எந்த ஃபீடுமே, புட்டு மாவு பதத்துல கொடுங்க, அந்த மாதிரி லைட்டா தண்ணி பிசைஞ்சு. இப்போ ஒரு 2 கிலோ போடுறீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி மட்டும் போட்டு பிசைஞ்சு கொடுங்க. முதல்ல மாடு அடாப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டப்படும், பட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி வந்து அப்ப நம்ம தனியா தான், ஆமா தண்ணி நீங்க தனியா வச்சிருங்க. நீங்க இதை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வச்சிருந்தாலுமே தானாவே மாடு வந்து அது அது அசப்போட்டு அதை ஜீர்ணிச்சோடனே தண்ணி நிறைய குடிக்கும், அதுவே குடிக்கும். ஓகே மேம், இப்போ வந்து இந்த தீவனம் வந்து எத்தனை மூட்டையா நமக்கு வருது, எத்தனை கிலோ மூட்டையா நமக்கு கிடைக்குது? இப்போ நம்ம வந்து 50 கிலோ மூட்டையா போட்டு கொடுத்துருக்கோம், 50 கிலோ 850 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். 850 ரூபாய். இப்போ எத்தனை மூட்டை வரைக்கும் மேம் நம்ம சப்ளை பண்றோம்? இப்போ இன்னொரு ஒரு பெரிய விஷயம்னா, நாங்கள் இது ஹோல்சேல் பிசினஸ் தான், பட் ஆனால் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் நேராக வரவங்களும் பண்ற ரெக்வஸ்ட் என்னன்னா, இப்போ 5 மூட்டை 10 மூட்டை தேவைப்படுறவங்களாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ ஹோல்சேல்னா நாங்கள் 50 மூட்டை 100 மூட்டை தான் கமிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன பண்றோம்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்சல் மூலியமாக அமைச்சிட்டு இருக்கோம். ஈவன் கர்நாடகாவுக்கு மெயினாக அதிகமாக பார்சல் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் 5 மூட்டை கேட்டீங்கன்னா கூட பார்சல் சர்வீஸ் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி அனுப்புவோம். புரியுது மேம், 5 மூட்டையிலிருந்து 100 மூட்டை வரைக்கும் கூட நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சப்ளை பண்ணலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி மேம், நம்ம ஓன் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்களா? இப்போ டெலிவரி சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் இருக்குல்ல, பார்சல் சர்வீஸ் நம்ம போட்டு விடுவோம், அந்த சார்ஜஸ் வந்து நம்மளுதுங்களா இல்லை வாங்குற கஸ்டமர்? கஸ்டமர் தான், நாங்கள் 2 பே போட்டு போட்டுருவோம். மூட்டை கொண்டு அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்க கஸ்டமருக்கு உடனே கம்பெனி பில் பண்ணிடுவாங்க, நெக்ஸ்ட் அன்றைக்கி ஈவினிங்கும் உங்களுக்கு புக் பண்ணிடுவோம். ஸோ பார்சல் சார்ஜஸ் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும், அதிகபட்சமாக 100 ரூபா வரைக்கும் வருது தமிழ்நாட்டில். அந்த எண்டு கன்னியாகுமரி கூட பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 100 ரூபா தான் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்சல் சார்ஜஸ் வரும். உங்களுக்கு அந்த பிரான்ச்சுக்கு வந்து நீங்கள் அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணால் எவ்வளோ நாளுக்குள்ளே நமக்கு வந்து சேரும்? மேக்ஸிமம் 2 டேஸ் நாங்கள் டைம் சொல்லிவிடுவோம். 2 டேஸில் நமக்கு வந்து சேரும் இல்லைங்களா? பார்சல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் 1 நாளில் டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ சண்டே ஏதாவது லீவ் அந்த மாதிரி வரும்போது அடுத்து 1 நாள் கேரி ஆகும். ரொம்ப நன்றி மேம், இந்த மாட்டு தீவனத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய சந்தேகங்கள்லாம் தீர்த்து வச்சுட்டீங்க. நிறைய வந்து ஒரு சூப்பரான பொருட்கள், இவ்வளவு பொருட்கள் சேர்த்து ஆரோக்கியமாக எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஒருத்தவங்க தராங்கனாக்க ரொம்ப பெரிய விஷயம் தான். நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.